வெல்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல் டுடே? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கும் அனைவரும் சௌக்கியமாக இருக்கிறீர்களா? ஐ எம் ஷூர் யூ ஆல் ஆர் வெரி வெரி ரெடி ஃபார் திஸ் ஸ்டடி. இந்த பாடத்துக்காக நீங்கள் அனைவரும் வேதத்தை கற்றுக்கொள்ள முழு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். We are studying about the different kinds of spices that were used by Esther to beautify herself before she came to meet the king. எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்பாக வந்து தன்னை சந்திக்க ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு அழகுபடுத்தி சுத்திகரித்துக் கொள்வதற்காக பயன்படுத்திய பல்வேறு சுகந்த வர்க்கங்களை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். Just like Esther beautified herself, we can beautify our spirit, soul and body with the spiritual spices that Esther used. எப்படி எஸ்தர் தன்னை அழகுபடுத்தி சுத்திகரித்துக் கொண்டார்களோ அதே போல் நாமும் கூட நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆவிக்குரிய வாசனை சுகந்த வர்க்கங்களினால் எஸ்தரை போலவே சுத்திகரித்து அழகுபடுத்திக் கொள்ள முடியும். She used 12 spices to beautify herself. தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக எஸ்தர் 12 சுகந்த வர்க்கங்களை பயன்படுத்தினார்கள். So we can use the same spices in the spiritual sense to beautify ourselves to meet the Lord God. அதே ஆவிக்குரிய சுகந்த வர்க்கங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்த்தரை சந்திப்பதற்காக நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக பயன்படுத்திக் கொள்ளலாம். The sixth spice that we are going to study is called galbanum. நாம் படிக்க போகிற ஆறாவது சுகந்த வர்க்கம் அல்பான் பிசின் என்பதாகும். Now galbanum is a gum from the milky sap of the Syrian fennel. ஒரு சீரிய வாசனை திரவிய செடியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய சுரக்கும் பால் பசைதான் இந்த அல்பான் பிசினாகும். It is a very fragrant spice. வாசனை நிறைந்த ஒரு சுகந்த வர்க்கம் இது. Now if you look at the inner Hebrew word of this spice, we get a deeper meaning. இந்த வாசனை திரவியத்தின் எபிரேய பதத்தின் உள் ஆழங்களுக்குள் நோக்குவோம் என்று சொன்னால் இன்னும் ஆழமான ஒரு கருத்து பொருள் நமக்கு கிடைக்கும். The word galbanum in the Hebrew is chelbena. அல்பான் பிசின் எபிரேய மொழியில் chelbena என்பதாகும். And it means an odorous gum. அப்படி என்றால் அது வாசனை நிறைந்த பிசின் என்பதாகும். As if it is very fatty. நல்ல கொழுப்பானது போல் இருக்குமாம். Now this word chelbena comes from the root word chelep. Chelbena என்பது அதன் மூல வார்த்தையாகிய chelak என்பதிலிருந்து வருகிறது. Chelep means to be fat. Chelak என்று சொன்னால் நல்ல கொழுகொழு என்று பருமனாய் இருப்பது என்று பொருள். The richest and the choicest fatty part of the meat. ஒரு இறைச்சியின் நல்ல கொழுமையான விரும்பத்தகுந்த பகுதி. Or the marrow. எலும்பின் ஊன் என்று சொல்லலாம். So what does all this signify? இவைகளெல்லாம் எதற்கு அடையாளமாய் முக்கியப்படுகிறது? It signifies fatness or the best. கொழுமையானது இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் மிக சிறந்தது என்பதையே குறிக்கும். Leviticus chapter 3 verses 16 and 17 tells us. லேவியராகமம் 3 அதிகாரம் 16ம் 17ம் வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. When a sacrifice is offered unto God. ஒரு பலியை எப்பொழுது தேவனுக்கு நாம் செலுத்தினாலும் the animal fat is the best part of the sacrifice which is reserved for God alone. அந்த மிருகத்தினுடைய கொழுப்பான பகுதி தேவனுக்கென்று மாத்திரம் தகனிக்கப்படும்படி தனித்து வைக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த பொருளாகும். Mostly it is about 10% of the animal. அதிகபட்சம் அது ஒரு மிருகத்தினுடைய 10% அடக்கியதாக இருக்கும். So here comes the principle of tithes. இங்கேதான் தசமபாகம் என்னும் ஒரு கோட்பாடு விளங்குகிறது அல்லவா? When the people bring an animal sacrifice. ஒரு மிருகத்தை பலி செலுத்த மக்கள் கொண்டு வரும்போது the Levite priest is counseled to just cut off the fat.
லேவியர் ஆசாரியர்கள் அந்த கொழுப்பை மாத்திரம் தனியே அகற்றிவிடும்படி ஆலோசனை கொடுக்கப்படுவார்கள். And it is that part that is burned. அந்த கொழுப்பு தான் தகனிக்கப்படும். The other whole piece of meat is for the Levite priests. மற்ற அந்த இறைச்சி முழுவதுமே லேவியர் ஆசாரிய வகுப்பை சார்ந்துவிடும். Now that fat is the best part of the meat. அந்த கொழுப்பு தான் அந்த இறைச்சினுடைய மிக சிறந்த ஒரு பகுதி. So you give your best to God. ஆகவே உங்கள் உச்சிதத்தின் சிறந்ததை தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். This reminds me of a true incident that took place in North India years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இது எனக்கு நினைவுபடுத்துகிறது. A certain foreign missionary was going from one village to another village to do ministry. ஒரு குறிப்பிட்ட அயல்நாட்டு அருட்பணியாளர் ஊழியத்தை செய்வதற்காக ஒரு கிராமம் விட்டு மற்ற கிராமத்துக்கு போகிறார். So as this lady missionary was walking by the village, அந்த சகோதரி அருட்பணியாளர் அந்த கிராமத்தின் ஊடாக நடந்து போய் கொண்டிருக்கும் போது, she need to cross a bridge across a river. ஒரு நதியின் ஊடாக இருந்த பாலத்தை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். And near the bridge she saw one young mother with two of her sons by the river and she was crying and crying profusely. அந்த பாலத்துக்கு அருகாமையிலே ஒரு இளம் தாயார் தன்னுடைய இரண்டு மகன்களோடு நின்று அழுது கொண்டே இருக்கிற கதறுகிற காட்சியை பார்த்தார்கள். The missionary did not know why this woman was crying. அந்த பெண் ஊழியருக்கு இந்த தாயார் ஏன் அழுகிறார்கள் என்ற காரணம் தெரியாது. So she crossed the bridge, went to the other part of the village to do her ministry. ஆகவே அந்த பாலத்தை கடந்து ஊழியம் செய்யும்படி கிராமத்தின் மற்ற பகுதிக்கு கடந்து சென்றார்கள். And about evening time she returned back the same way back to her home. சாயங்காலமானபோது மீண்டும் தன் வீட்டுக்கு போகும்படி அதே வழியாக திரும்பி வருகிறார்கள். And when she came, she saw the woman still seated in the same position and she was crying. அவர்கள் திரும்பி வரும்பொழுது பார்த்தால் அந்த இளம் பெண் அதே இடத்தில் உட்கார்ந்து தன் பிள்ளைகளோடு அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். But she noticed something else. வேறொரு காரியத்தை கவனித்தார்கள். Instead of two sons there was now only one boy. அங்கே முன்பிருந்தது போல் இரண்டு மகன்கள் இல்லை, இப்பொழுது ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான். And she noticed something in the morning. காலையில் அவர்கள் ஒரு காரியத்தை நன்றாய் கவனித்திருந்தார்கள். That among the two boys, one boy was lame, the other boy was normal. ரெண்டு பையன்களுக்குள்ளே ஒருவன் நொண்டியாக இருந்தான், மற்றவன் இயல்பாக சாதாரணமாக நன்றாக இருந்தான். Now the lame boy is there, where is the good, well-mannered boy? அந்த நொண்டியாக இருந்த பையன் இப்பொழுது அங்கே இருக்கிறான், நன்றாக இருந்த அந்த ஒரு பையன் எங்கே? So this missionary sat by the woman and asked her why she was crying. ஆகவே இந்த பெண் அருட்பணியாளர் அந்த தாயின் அருகே அமர்ந்து ஏன் அழுகிறீர்கள் என்று விசாரித்தார்கள். And the young woman began to pour out all her woes to her. அந்த இளம் தாயார் தன்னுடைய வாழ்க்கையின் அவல் நிலையின் பரிதாபத்தை கொட்டி தீர்த்தார்கள். She told that she has been facing misfortune one after another. ஒன்று பின்னால ஒன்று எனக்கு எல்லாமே அசம்பாவிதமாகவே நடக்கிறதம்மா. So the missionary tried to console her. அந்த பெண் அருட்பணியாளர் அந்த தாயாரை ஆறுதல் படுத்தினார்கள். So then she asked her, but why are you sitting by the river? சரிமா, ஏன் இந்த நதியோரம் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். And the young woman told her. அப்பொழுதுதான் அந்த இளம் தாயார் சொன்னார்கள். So I went to consult the local witch doctor in our village. அந்த இளம் தாயார் சொல்கிறார்கள், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பூஜாரியிடத்தில் போய் இந்த காரியத்தை குறித்து நான் விசாரிக்கலாம் என்று சென்றிருந்தேன். And the priest said that you must offer a child to the river god. இந்த நதி தேவதைக்கு உன்னுடைய குழந்தையை நீ நரபலியாக கொடுக்க வேண்டும் என்று அந்த பூஜாரி சொன்னார். Then only all your misfortune will cease. அப்பதாமா உன் வாழ்க்கையை பிடித்திருக்கிற எல்லா விதமான துரதிர்ஷ்டங்களும் உன்னை விட்டு ஓயும் என்றார். So I've been sitting here the whole day crying out to the river god to take away all my misfortune. ஆகவே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துரதிர்ஷ்டங்களையும் என்னை விட்டு
நீக்கும்படியாக இந்த நதி தேவதைக்கு முன்பாக நின்று அழுது வேண்டிக் கொண்டிருந்தேன். And now I'm crying again because I have offered one of my son as a sacrifice to the river god. என்னுடைய இரண்டு மகன்களிலே ஒரு மகனை நரபலியாக நதி தேவதைக்கு பலி செலுத்தி விட்டபடியால் இப்பொழுது அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். The missionary was very shocked when she heard that. இந்த சங்கதியை கேள்விப்பட்ட அந்த பெண் ஊழியருக்கு அதிர்ச்சி அடைந்து விட்டது. Then after composing herself, தன்னையே கொஞ்சம் நிலைப்படுத்தி கொண்டவர்களாய் So the missionary lady told this woman, இந்த பெண் அருட்பணியாளர் அந்த இளம் பெண்ணிடம் சொன்னார்கள், Okay, that is your belief. அதுதான் உங்க நம்பிக்கைமா? சரி. But why didn't you throw this lame boy into the river? And if you had kept the good boy, he could have worked and taken good care of you. எப்படியோ உங்கள் குழந்தையில் ஒன்றை நதி தேவதைக்கு பலி செலுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட நிலையிலே நொண்டியாய் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நீங்கள் தேவதைக்கு நதியிலே போட்டிருந்தால் நன்றாக இருந்த மகன் உங்களை உழைத்து சம்பாதித்து காத்து சோறு போட்டிருந்திருப்பானே என்றார்கள். As soon as this woman heard that, அந்த பெண் இதை கேட்ட உடனே she jumped up with great anger, மிகுந்த கோபத்தோடு குதித்து எழுந்து and she shouted at the missionary. அந்த பெண் ஊழியரை பார்த்து சத்தம் போட்டு திட்டினார்கள். How dare you speak like this? எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி பேசுவாய்? How can I give to my God second best sacrifice? என்னுடைய தெய்வத்துக்கு நான் எப்படி இரண்டாம் தரம் தாழ்ந்த ஒன்றை பலியாக செலுத்த முடியும் என்று சாடினார்கள். Now look at this story. இந்த சம்பவத்தை பாருங்க. Look at what this heathen woman said. தேவனை அறியாத அஞ்ஞானி இந்த பெண் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். How can I offer a second best gift to my God? இரண்டாம் தரத்தில் தரம் குறைந்த ஒன்றை நான் எப்படி என் தெய்வத்துக்கு பலி செலுத்த முடியும் என்று சொல்லுகிறாளே. But do you know what Christians do? ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? They do just the opposite of what this woman has done. இந்த ஒரு பெண் என்ன செய்தாரோ அதற்கு அப்படியே நேர் எதிராக தான் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். They will send the lame, the blind, the deaf and the dumb to the service of God. நொண்டியும் செவிடும் கூனும் குருடுமாய் இருக்கக்கூடியதை தேவ சேவைக்காக தாரை வார்த்து கொடுப்பார்கள். And they'll keep the best for themselves. மிக சிறந்த உச்சிதமானதை தங்களுக்கென்று பக்குவமாய் வைத்துக் கொள்வார்கள். About 2 years ago, one young boy came to our ministry for interview. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இளம் வாலிபன் ஊழியத்துக்காக நேர்முக தேர்வுக்கு இடத்தில் வந்திருந்தார். He was an engineering graduate from South India. தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு பொறியியல் பட்டதாரி அவர். And during the interview, he shared with me very candidly about how God had called him to the ministry. அந்த நேர்முக தேர்வின் போது தேவன் தன்னை எப்படி ஊழியத்துக்கு அழைத்தார் என்பதை மிகவும் தெள்ளந்தெளிவாய் அந்த வாலிபன் சொன்னார். And he also shared that how God told him to be yoked together with our ministry. எங்கள் ஊழியத்தோடு கூட நுகத்திலே இணைந்திருக்கும்படியாக தேவன் எப்படி வழிநடத்தினார் என்பதையும் மிகவும் விவரமாய் சொன்னார். So after hearing about his passionate call, அவர் மீது இருந்த அந்த வாஞ்சையின் அழைப்பை கேட்ட உடனே an appointment order was given to him. அவருக்கு பணி நியமன உத்தரவு கொடுக்கப்பட்டது. He was to join us 2 weeks later. 2 வாரம் கழித்து அவர் எங்களோடு கூட ஊழியத்திலே சேர வேண்டும். But when the day appointed day came, he didn't show up. ஆனால் அவருக்கு பணி நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாள் அன்று அவர் வரவில்லை. Even when we tried to contact him, there was no calls. அவரை நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்தும் அழைப்பு சேரவில்லை. A week later, he sent an mail. ஒரு வாரம் கழித்த பின்பு அவர் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். He said, "Dearly respected uncle." அன்புக்குரிய பெருமதிப்பு மிக்க அங்கிள். I was so anxious to join your ministry as an engineer. உங்கள் ஊழியத்திலே ஒரு பொறியியல் நிபுணராக இணைந்து பணிபுரிய வேண்டும் என்று எனக்குள் மிகுந்த ஆவல் இருந்தது. After the interview, I came back home with great joy to tell my parents. நேர்முக தேர்வு முடித்த பின்பு இந்த தகவலை பெற்றோரிடம் தெரிவிக்க சந்தோஷத்தோடு திரும்பினேன். But my parents were very upset when they heard this. ஆனால் இந்த செய்தியை கேட்ட என் பெற்றோர்களோ மிகவும் கோபப்பட்டு விட்டார்கள். They told me, "You are young and strong." நீ வாலிபன், பலசாலியாய் இருக்கிறாய். Plenty of years ahead of you. உனக்கு முன்பாக ஏராளமான ஆண்டுகள் இருக்கின்றன. This is not the time for ministry. நீ ஊழியத்துக்கு போவதற்குரிய நேரம் இதுவல்ல. You must go and get a good job in the secular world. நீ உலக பிரகாரமாக போய் ஒரு நல்ல வேலையை தெரிந்தெடு என்றார்கள். After your retirement, then go and serve God. நீ பணி ஓய்வு பெற்ற பின்பு போய் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம் என்கிறார்கள்.
So this boy tried to tell his parents very much how he felt the call of God. தேவனுடைய அழைப்பை எப்படி தான் உணர்ந்து பெற்றுக்கொண்டார் என்பதையெல்லாம் பெற்றோரும் விவரிக்க இந்த பையன் முயற்சித்திருக்கிறார். But their opinions overpowered him. ஆனால் மகனுடைய விருப்ப வாஞ்சையை பெற்றோருடைய அபிப்பிராயம் மிஞ்சி வென்றுவிட்டது. So he concluded his mail by saying, இப்படியாக எழுதி தன்னுடைய மின்னஞ்சலை நிறைவு செய்தார். I'm so sorry uncle that I'm turning down your appointment. உங்களிடத்திலே நான் வேலை செய்யும் கிடைத்த பணி நியமனத்தை ஒப்புக்கொள்ளாமல் போனதற்காக மிகவும் வருந்துகிறேன் என்று எழுதியிருந்தார். So when I read that mail, I pondered over it. அந்த கடிதத்தை படித்த பொழுது நான் சற்று சிந்தித்தேன். What were the parents saying to the boy? பெற்றோர்கள் அந்த மகனிடம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? The best part of your years, the best part of your strength, give it to the world. உன் வாழ்க்கையின் மிக சிறந்த வருஷங்களை, உன்னுடைய பலத்தின் மேன்மையை உலகத்தில் செலவழி. Then when you are old, devoid of all your strength, பின்பு நீ வயதாகி உன் பலனெல்லாம் ஓய்ந்து போன பின்பு, then spend the remaining days of your life serving God. மீந்திருக்கக்கூடிய உன்னுடைய உப்பு சப்புள்ளாத நாட்களை தேவனுக்கு செலவிடு என்கிறார்கள். That is like this woman keeping the good boy to herself and throwing the lame boy into the river. அப்படித்தான் நல்ல பையனை தனக்கென்று வைத்துக் கொண்டு நொண்டியான பையனை நதியில் போட்டிருக்கலாமே என்று இந்த பெண் சொன்னதை கேட்டு அந்த பெண் குதித்து விட்டாள். Many many Christian parents do that. அநேக அநேக கிறிஸ்தவ பெற்றோர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். They keep the best for themselves and give the lame, the good for nothings to God. மிகவும் சிறந்த உச்சிதத்தின் மேன்மையை தங்களுக்கென்று வைத்து பதுக்கிக் கொள்ளுகிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத ஊனையும் கூனையும் தேவனுக்கென்று கொடுத்து விடுகிறார்கள். The scriptures say, வசனங்கள் சொல்லுகின்றன, the best part of the fat belongs to God. மிக சிறந்த கொழுப்பான கொழுமையான பகுதி தேவனுக்குரியதாம். Every male that opens the mother's womb belongs to God. தாயின் கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆண் பிள்ளை எல்லாம் தேவனுக்குரியது. So the offering of this galbanum spice signifies, ஆகவே இந்த அல்பான் பிசின் என்கிற சுகந்த வர்க்கத்தின் இந்த பலி எதை குறிக்கிறது என்றால், an attitude of the heart of always giving the best to God. எப்பொழுதுமே மிக சிறந்ததை, வாழ்க்கையின் உச்சிதமான மேன்மையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இருதயத்தின் மனப்பான்மையை குறிக்கும். Whatever you do for God, தேவனுக்காக நீங்கள் எதை செய்தாலும், it must be the best. அது மிக சிறந்ததாய் இருக்க வேண்டும். It must not be the second best. அது எவ்விதத்திலும் மிக சிறந்ததற்கு அடுத்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடாது. Don't look for the cheap things to do the works of God. தேவனுக்கடுத்த காரியங்களை செய்வதற்கு மலிவான வழிவகைகளை தேடாதீர்கள். When you organize a spiritual meeting, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை நீங்கள் நடத்தும்படி ஏற்பாடு செய்யும் போது, organize it in the best way. மிக சிறப்பான விதத்தில் அதை ஒழுங்கு செய்யுங்கள். But many respected pastors who are watching this program right now may feel like this. இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற அநேக மதிப்புக்குரிய போதகர்கள் இப்படியாக உங்கள் உள்ளத்தில் உணரக்கூடும். But we don't have the finances. அதற்கு ஏற்றபடி வேண்டிய போதுமான பணம் எங்களிடத்தில் இல்லையே. If you look at your hands, you may not have. உங்கள் கைகளை பார்த்தால் உங்களிடத்தில் இல்லாததான் தெரியும். You know, after the Sermon on the Mount, மலையிலே ஆண்டவர் இயேசு தம் பிரசங்கத்தை முடித்த பின்பு பார்த்தால், the Lord Jesus wanted to feed the huge crowd of people. கூடி வந்திருந்த திரள் கூட்டமான மக்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆகாரம் கொடுத்து போஷிக்க விரும்பினார். So he called his disciples and told them, feed them. ஆகவே தம்முடைய சீஷர்களை அழைத்து இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். So they said, how can we feed 30,000 people? 30,000 பேருக்கு எப்படி நாம் போஜனம் கொடுக்க முடியும் என்று அவர்கள் பரிதவிக்கிறார்கள். Don't have the money. பணம் இல்லையே. So the Lord Jesus looked at them and he said, ஆகவே ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், what do you have? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? So Andrew found a young little boy with 5 loaves and 2 fishes. அந்த நேரத்தில் 5 அப்பம் 2 மீன்களை வைத்திருந்த ஒரு இளம் வாலிப பிள்ளையாண்டானை அந்திரேயா கண்டுபிடிக்கிறார். So the Lord looked at the little boy. ஆண்டவர் அந்த சிறுவனை பார்க்கிறார். He stretched out his hands to him as if to say, will you give me your food? உனக்கென்று கொண்டு வந்திருக்கிற போஜனத்தை நீ எனக்கு தருவாயா என்று கேட்பது போல் தம் கரத்தை நீட்டுகிறார். And the little boy with a twinkle in his eyes
gladly gave his foot to the Lord Jesus. அந்த சிறுவன் தன் கண்களிலே ஒரு ஜொலிக்கும் மிருட்சியோடு கூட தன் போஜனத்தை ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் கொடுக்கிறான். Now you all know very well. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 5 loaves and 2 fishes cannot feed 30,000 people. 5 அப்பம் 2 மீன்கள் எப்படி பார்த்தாலும் 30,000 பேருக்கு போஜனம் கொடுக்க போதவே போதாது. But that's all they had. ஆனால் அவங்களிடம் இருந்ததெல்லாம் அது மட்டும்தான். The Lord Jesus took it up and he blessed it. ஆண்டவர் இயேசு தம்முடைய கரத்தில் அவைகள் எடுத்து அதை ஆசீர்வதித்தார். And then he said, now give it to the people. இப்பொழுது ஜனங்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள் என்றார். And as they started taking one by one. ஒவ்வொன்றாய் அவர்கள் எடுக்க the bread was multiplying. அப்பம் பெருகிக்கொண்டே இருக்கின்றது. The fish was multiplying. மீன்கள் பெருகிக்கொண்டே இருந்தன. 30,000 people ate. 30,000 பேரும் புசித்தார்கள். Not only that. அது மட்டுமல்ல. There were 12 baskets full of leftovers. 12 கூடைகள் நிறைய துணிக்கைகள் மீதம் இருந்தன. What you have, give it to the Lord. உங்களிடத்தில் உள்ளதை கர்த்தருக்கு கொடுங்கள். And he will multiply. அவர் பல மடங்கதை பெருக பண்ணுவார். Do the best for God. தேவனுக்காக மிக சிறந்ததை செய்யுங்கள். Oh, that is very covetousness. ஓ, அது ரொம்ப பொருளாசை அல்லவா? Oh, that's very luxurious. அது ரொம்ப சொகுசான ஆடம்பரம் அல்லவா? You may think like that. அப்படி நீங்க நினைக்கலாம். Is such thinking right or wrong? அப்படிப்பட்ட நினைப்பு சரியானதா தவறானதா? If you look at Exodus chapter 25. யாத்ராகம புத்தகத்தின் 25ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால், when God gave the prophet Moses the plan for building the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான வடிவமைப்பை மோசே தீர்க்கதரிசிக்கு தேவன் திட்டமாய் வகுத்து கொடுத்த போது, the Lord gave the instruction that most of the furniture were to be made of gold. அதிகமான ஆசாரிய பணிமுட்டுகள் பொன்னால் உண்டாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை திட்டமாய் தேவன் கொடுத்தார். And gold is a very costly metal. பொன் மிகவும் விலையேற பெற்ற ஒரு உலோகம் அல்லவா? And that was the thing that was commanded by God to use. அந்த ஒரு பொருளை தான் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்தார். And when King Solomon built the temple, சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டிய போதும், his father saved up a great wealth for his son to build the temple. அவருடைய தகப்பனார் தன்னுடைய குமாரன் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக ஏராளமான ஐஸ்வர்ய ஆஸ்தியின் திரவியத்தை சபதரித்து வைத்தார். Not only that. அது மட்டுமல்ல. King David even received the plans from God how the temple should be constructed. தேவாலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்ற திட்டத்தையும் தாவீது ராஜா தேவனிடமிருந்து பெற்றிருந்தார். So from the time he got the plan till the time he died. தேவாலய திட்டத்தை அவர் பெற்றுக்கொண்ட நேரத்திலிருந்து அவர் மரணமடையும் நேரத்திற்குள்ளாக, King David began to save up gold, silver and bronze in great quantity. தாவீது ராஜா மிக ஏராளமான அளவில் பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் சேகரித்து சபதரிக்க தொடங்கினார். Why? Yeah? Because the house of God must be first class. தேவனுடைய வீடு முதல் தரத்தில் சிறந்திருக்க வேண்டும் என்பதற்காக. So my dearly beloved respected ministers of God. ஆகவே எனக்கு மிகவும் அன்புக்குரிய மதிப்புக்குரிய தேவனுடைய ஊழியர்களே, enlarge your heart. உங்கள் இருதயத்தின் எல்லைகளை விசாலமாக்குங்கள். Trust God. தேவனை நம்புங்கள். And he will strengthen the works of your hands and multiply it. இந்த தேவன் உங்கள் கரத்தின் கிரியைகளை பலப்படுத்தி பல மடங்கதை பெருக பண்ணுவார். So this spice also means, இந்த சுகந்த வர்க்கம் இன்னும் எதை குறிக்கிறது என்றால், two things. இரண்டு காரியங்கள். One. ஒன்று, worshipping God in the spirit and in the truth. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது சேவிப்பதை குறிக்கும். John chapter 4 verse 24. யோவான் 4:24 வசனம். It also signifies, இது இன்னும் ஒரு அடையாளத்தையும் குறிக்கிறது. Worshipping God in the beauties of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்வதையும் குறிக்கும். Psalms 96 verse 9. 96ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனம். My dearly beloved brothers and sisters. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, our heart must be generous. நம்முடைய இருதயம் உதார குணமுள்ளதாய் இருக்க வேண்டும். Never be like a miser
when it comes to doing the works of God. தேவனுக்கடுத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று வரும்போது ஒருபோதும் கஞ்சத்தன கிருமித்தனமா இருக்கவே கூடாது. Do it generously. உதாரத்துவமாய் செய்ய வேண்டும். To do his work, God will truly supply all the needs. தேவனுக்கடுத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று வருவீர்களானால் வேண்டிய எல்லாவற்றையும் நிச்சயம் தேவன் தாராளமாய் தருவார். So this is the spiritual significance of the spice galbanum. அல்பான் பிசின் என்னும் சுகந்த வர்க்கத்தின் ஆவிக்குரிய உள்ளர்த்தத்தின் முக்கியத்துவத்தின் கருத்து இதுவே ஆகும். We shall continue this study next week. அடுத்த வாரம் மீண்டும் நாம் இந்த பாடத்தை தொடருவோம். God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Please send your testimonies and feedback if you are blessed by this program. Our address, Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Telephone number 044-405-000. Email ID, feedback@angeltv.org. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 044-405-000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.